விசுவாசிகளாகிய நீங்கள் யார்? ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஏசாயா 62:2. விசுவாசிகளாகிய நீங்கள் யார்? நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று பரலோகம் எதிர்பார்க்கிறது. உங்களுக்கு வேதம் கொடுக்கிற பலவிதமான பெயர்கள் எவை? கர்த்தர் உங்களுக்கு புதிய நாமம் கொடுப்பதின் ரகசியம் என்ன? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? இவற்றையெல்லாம் சிந்தித்து பாருங்கள். பழங்காலத்து கிரேக்க தத்துவ ஞானிகள் அந்தைய வாலிபர்களை தட்டி எழுப்பும் போது, வாலிபனே, உன்னை நீ அறிந்து கொள், உனக்குள் புதைந்து கிடக்கும் மாபெரும் வல்லமையை தட்டி எழுப்பிவிடு, இந்த உலகத்தில் நீ அரிய பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்றார்கள். சாக்ரடீஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க விஞ்ஞானிகள் சொன்ன அதே வார்த்தைகளை இந்தியாவில் உள்ள விவேகானந்தரும் சொல்லி வாலிபர்களுக்குள் விழிப்புணர்ச்சியை கொண்டு வர முற்பட்டார். ஆனால் உங்களை நீங்கள் அறிவதற்கு முன்பாக, முதலாவது உங்களை உருவாக்கினவரும் உங்களை சிருஷ்டித்தவருமாகிய கர்த்தரை அறிந்து கொள்வது அவசியம். இந்த பூமியில் வாழ உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்தவரை அறிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 9:10. ஒரு குழந்தை தன்னை அறிவதற்கு முன்பாக தன் தாயை அறிந்து கொள்கிறது. தன் ஒவ்வொரு தேவையையும் தாய் சந்திப்பாள் என்பது அதற்கு தெரியும். அழுதால் பால் கொடுப்பாள் என்பதையும், தியாகமாய் வளர்த்து ஆளாக்குவாள் என்பதையும் அந்த குழந்தை அறிந்து கொள்கிறது. பின்பு தகப்பனையும் உறவினர்களையும் அறிகிறது. உங்களுக்கு தாயும் தந்தையுமாயிருக்கிறவர் கர்த்தர். எல்ஷடா என்ற பெயரிலே கர்த்தர் அப்ரஹாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆதியாகமம் 17:1. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை சிருஷ்டித்த கர்த்தரை குறித்தும் கிறிஸ்துவின் ரகசியங்களை அறிவதற்கும் சில வருடங்கள் அரபு தேசத்திற்கு போய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அவர், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். பிலிப்பியர் 3:8. இரண்டாவதாக, நீங்கள் யார் என்கிற அறிவு வேண்டும். அது உங்களுடைய ஐம்புலன்கள் சொல்லுகிற அறிவோ, டாக்டர்களோ, மற்றவர்களோ, அல்லது சாத்தானோ உங்களை பற்றி சொல்லுகிற விபரங்களோ அல்ல. உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் அறிய வேண்டும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாய் காண்கிறார். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3.